ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம க்யூட்டாக அழகான ஒரு டெடி பேர் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அதோடய காதை ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு என் ஷேப்பில் ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க, என் ஷேப்பில் ஒரு கர்வ், அப்புறம் ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒரு லைன்ஸை போட்டுக்கோங்க. ஆரோ மார்க்கோட ஷார்ப் எட்ஜ் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே நம்ம இன்னொரு ஒரு என் ஷேப் கர்வ் ட்ரா பண்ணிக்கிறோம். கண்ணுக்காக ஒரு சின்ன கோடு, அப்புறம் ஒரு நோஸ், ஒரு ஓவல் ஷேப், அங்கேருந்து ஒரு மவுத்துக்காக ஒரு கர்வ், அப்புறம் ரெண்டு கண்ணை நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம் ஓவல் ஷேப்பில். இப்போ மேலே நம்ம குட்டியாக ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ மவுத்துக்கு இன்னொரு கோடு நம்ம போடணும். அந்த மூக்கு பக்கத்தில் இருந்தே இன்னொரு ஒரு குட்டியாக ஒரு கர்வ் மாதிரி போட்டு நெக்குக்காக ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க. இப்போது தலையோட பின்னாடி பகுதிக்கு ஒரு சி ஷேப் கர்வ் போட்டுக்கோங்க. இப்போது அது குட்டியாக க்யூட்டாக அழகாக ஒரு சட்டை போட்டிருக்கு, அதுக்காக நம்ம அந்த கர்வும் இந்த லைன்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். குட்டி ஷர்ட்டு தான், அதனால் நம்ம பாதி வரைக்கும் அந்த லைன்ஸ் போட்டால் போதும். ஃப்ரண்ட்டில் அதோடய கையை அதோடய சின்னில் வச்சுருக்கு. ஸோ நாங்கள் வந்து கையை வந்து சின் கிட்டக்க ஒரு ஓவல் மாதிரி போட்டுட்டு நம்ம அதை ஆட் பண்ணிக்கோம். ரொம்ப சிம்பிள் லைன்ஸ் போட்டாலே அதோடய கை வரைஞ்சிடலாம். இன்னொரு கையும் நம்ம அதே மாதிரி தான் ட்ரா பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக அந்த கை ரெண்டையும் கன்னத்தில் வச்சுருக்க மாதிரி ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ கீழே அதோட சிட்டிங் பொசிஷன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். கீழே அதோட தொடை பகுதிக்கு ஒரு சி கர்வ் போட்டுட்டு ஃப்ரண்டில் இன்னொரு சி கர்வ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதோட ட்ரா பண்ணிடலாம். அந்த கை ரெண்டையும் அந்த அதோட காலில் வச்சுருக்க மாதிரி, அவ்வளோதான், நம்ம ரொம்ப ஈஸியாக அழகாக ஒரு ரெடி பேர் வரைஞ்சிட்டோம். இப்போது நம்ம அது மேலே எதையோ பார்த்துட்ருக்க, அது என்னென்னா ஒரு சின்ன லீஃப் மேலேருந்து கீழே அப்படியே அசைஞ்சு வருது, அது பார்த்துட்ருக்க மாதிரி. ஸோ நம்ம ஒரு லீஃப் ட்ரா பண்ணிக்கலாம். பியோருக்கு ரொம்ப பிடிச்ச ஹனியும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அது ஒரு குட்டியாக அழகான ஒரு பானையில் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அப்படியே ஹனி அதுலேருந்து அப்படியே ஒழிகிற மாதிரி நம்ம அழகாக வந்துக்கலாம். இது நம்ம ட்ரா பண்ணி முடிச்சோன்னா நம்ம ஆயில் பேஜஸில் கலர் பண்ண போகிறோம். உங்ககிட்ட எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் அதில் கலர் பண்ணிக்கலாம். அந்த பியூரோட ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ரெட் கலர் கலர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பியூருக்கு எல்லோ கலர் கலர் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஆரஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக டச்சப் பண்ணிக்கோங்க அங்கங்கே, அப்போ பார்க்க கொஞ்சம் அழகாக எஃபெக்டிவாக இருக்கும், ஒரு 3D தெரியும். அப்புறம் நான் எல்லோ வச்சு மிக்ஸ் பண்ணுறேன், ஆரஞ்சையும் எல்லோவையும். இப்போ லீஃபுக்கு
க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ் பண்ணி கலர் பண்ணலாம். கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஹனிக்கு கலர் பண்ணலாம். அதனால் கோல்டன் ப்ரௌனில் ஒரு மாதிரி அழகாக இருக்கும். நான் அந்த எல்லோ அண்ட் ப்ரௌனை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த பானை மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக பார்த்தா ஒரு கண்ணாடி பவுல், டிரான்ஸ்பரண்ட்டாக அது உள்ளே தெரியுது. ஸோ அது எல்லாமே நம்ம கலர் பண்ணிக்கலாம். நம்ம பேக்ரவுண்ட் வேணாலும் ஃபுல்லாக கலர் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக சிம்பிள் லைன்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம கலர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பிளாக்ல அழகாக அவுட்லைன் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டும் கொடுத்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும். பாய் பாய்.